ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. கிரீன்லாந்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு காரணமாக உருவான பெரிய அலை பூமியை உலுக்கி எடுத்திருக்கு. உலகம் முழுவதும் அதிகரித்து வரக்கூடிய காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை இது எடுத்து காட்டுவதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கிரீன்லாந்தில் பிஜோர்டில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவு மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கி இருக்கு. பிஜோர்ட் என்பது செங்குத்தான மலைகளுக்கு இடையில காணப்படக்கூடிய நீண்ட ஒடுக்கமான கடல். இதில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இது 9 நாட்களுக்கு அதிர்வுகளை அனுப்பியிருக்கு. இந்த அசாதாரண நிகழ்வு செப்டம்பர் மாதம் நடைபெற்றிருக்கு. இது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நில அதிர்வு உணரிகளால கண்டறியப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த நிலச்சரிவு எந்த இடத்துல தொடங்கியது என விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வர்றாங்க. ஒரு மலைப்பகுதி சரிந்து அதோட ஒரு பெரிய பனிப்பாறை பனிக்கட்டியோட சேர்ந்து வந்த பொழுது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இது டிக்சன் ஃபிஜோர்ட்ல 200 மீட்டர் உயர அலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அலை முன்னும் பின்னுமா நகர்ந்து நில அதிர்வு சமிஞ்சைகளை உருவாக்கி ஆராய்ச்சியாளர்களை குழப்பியிருக்கு. விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது பருவநிலை மாற்றத்தால இது போன்ற நிலச்சரிவுகள் இப்போ அடிக்கடி ஏற்பட்டு வருது என சொல்றாங்க. கிரீன்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதால இது போன்ற நிலச்சரிவுகள் இப்போ ஏற்படுது. இந்த நில அதிர்வு 9 நாட்களுக்கு ஒவ்வொரு 90 வினாடிகளுக்கும் இந்த நில அதிர்வு சமிஞ்சை கண்டறியப்பட்டிருக்கு. பூகம்பத்தை போல இது இல்லாம இருந்ததால இதுக்கு அன்ஐடென்டிஃபைட் செய்ஸ்மிக் ஆப்ஜெக்ட் என பெயரிட்டிருக்காங்க. டென்மார்க்ல இருக்க ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த பிஜோர்ல ஏற்பட்ட சுனாமி தொடர்பான அறிக்கைகளும் கிடைத்திருக்கு. டேனிஷ் கடற்படையால் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வு ஏற்பட்ட இடத்தை துல்லியமாக கண்டுபிடித்திருக்காங்க. 25 மில்லியன் கனமீட்டர் பாறைகள் தண்ணீர்ல இடிந்து விழுந்ததை அவங்க கண்டுபிடித்திருக்காங்க. இதுதான் பெரிய சுனாமி ஏற்பட காரணமா அமைந்திருக்கு. கடலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால அலையால அதனோட ஆற்றலை வெளியிட முடியவில்லை. அதுக்கு மாறா முன்னெப்போதும் இல்லாத நிகழ்வா பல நாட்கள் முன்னும் பின்னுமா அலை நகர்ந்திருக்கு. இந்த நிகழ்வு பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதா உள்ளது. கிரீன்லாந்துல வெப்பநிலை உயரும் பொழுது பனிப்பாறைகள் உருகுது. இதனால மலைகள் சரிந்து நிலச்சரிவுகள் மற்றும் சுனாமிகள் ஏற்படுது. இந்த நிலச்சரிவு தொலைதூர பகுதியில் ஏற்பட்டாலும் ஆர்டிக் பகுதியில் உயர்ந்து வரக்கூடிய ஆபத்தை இது எடுத்து காட்டுவதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. காலநிலை மாற்றம் காரணமா மாபெரும் சுனாமியை உண்டாக்கக்கூடிய நிலச்சரிவுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.